அனைவருக்கும் வணக்கம். அக்ஷய லக்ன பத்தி ஜோதிட முறையில் நிறைய ஜாதகங்களை ஆய்வு பண்ணுறோம். இன்றைக்கி வந்து ஒரே ஜாதகத்தில் இரண்டு மூன்று நிகழ்வுகள் நடந்திருக்கும் கடந்த காலத்தில், 2000 ரெண்டாயிரத்தி முன்னாடி 99 98. அப்போ ஒரு ஜாதகம் வந்து ஒரு முக்கியமான ஒரு 6-7 ஈவெண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ஜாதகத்தை நிகழ்வுகளோடு ஜாதகம் பொருந்துதா, அந்த நிகழ்வுகளுக்கும் ஜாதகத்துக்கும் என்ன பொருத்தம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய நேரம், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பிறந்த நேரம் அப்படிங்கிறது எவ்வளோ நேரம் துல்லியமாக வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம சில நிகழ்வுகளை கேட்போம். அப்படி ஒரு நிகழ்வை கேட்கும்போது தான் அவங்க வந்து இடம் வாங்கிய தேதி வந்து 29/3/2000 அவர் இடம் வாங்கினேன் அப்படின்னு இந்த ஜாதகர் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாதகத்தில் வந்து அவருடைய பிறப்பு லக்னம் மிதுன லக்னத்தில் பிறந்தவருக்கு நம்ம வந்து இரண்டு முறைகளில் நம்ம வந்து இங்கே வந்து பலன் வந்து சொல்ல போகிறோம். கண்டிப்பாக வந்து சார் வந்து கூட சத்யநாராயண் சார் இருக்காங்க, அவங்க வந்து பாரம்பரிய முறையில் இன்றைக்கி வந்து இந்த ஜாதகத்தோட நிகழ்வுகளை வந்து சொல்ல போகிறாங்க. எஸ் சார், இவருடைய ஜென்ம லக்னம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிதுன லக்னம். ஓகேங்களா, இப்போது இடம் வாங்கின விஷயம் அப்படின்னு வரும்போது இடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலாம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இடம்ன்றது நாலாம் பாவம். ஒன்று வந்து புதன் திசை, புதன் புக்தி அந்த மாதிரி இடத்துல இடம் வாங்கினாங்க அப்படின்னு, ஏன்னா புதன்றது வந்து நாலாம் இடத்துக்குரியவன்றதுனால நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இல்லை குருதசை அப்படின்னும்போது ஏதாவது வருதா, குருதசை குரு புக்தி அந்த மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா அந்த டைமில் வந்து இடம் வாங்கினாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் இடம் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்றது நம்ம செக் பண்ணலாம். இன்னொன்று, அந்த லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அது பூர்வ புண்ணியம்ன்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துக்கு அஞ்சாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்காரு. ஓகேங்களா, அப்போது அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது கனெக்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்கும்போது அந்த நிகழ்வும் கனெக்ட் ஆகலை அப்படின்னு. ஏன்னா இப்போ இவர் வந்து வாங்கினது 2000 வாங்கியிருக்காரு ஆக்சுவலாக, அதாவது 37 தாண்டி 40 தாண்டி வாங்கியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த இவர் வந்து வாங்கின விஷயம் எப்போ வாங்கியிருக்காரு அப்படின்றத கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த குருவோ புதனோ சுக்கரனோ எதுவும் சம்மந்தப்படலை. ஆனால் ஒரே ஒரு ஆப்ஷனாக நம்ம பார்க்கலாம். அதாவது என்னென்னா இவர் வாங்கின தசா புக்தி பார்த்திங்கன்னா சந்திர தசை, ராகு புக்தி, ராகு அந்தரம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துக்குரியவன் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம பார்த்தலாம். அதாவது ஜாதகத்துக்கு உண்டான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து இங்கே இருக்குது ரெண்டாம் இடத்துக்குரிய ஒன்று. ஆனால் எக்ஸாக்டாக வந்து இந்த டைமில் வீடு வாங்குவோம் அப்படின்றது நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இதுவாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமே தவிர, ஒன்று புதனாக இருக்கணும், இல்லாட்டி குருவாக இருக்கணும், இல்லாட்டி சுக்கரனாக இருக்கணும் இருக்கணும், இந்த மாதிரி தான் ஏதாவது ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணுமே தவிர, சரி ஒரு ஆப்ஷன் வந்து ரெண்டாம் இடத்துக்குரியவனுடைய தசா புக்தி நடக்கும்போது வீடு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாமே தவிர, எக்ஸாக்டாக நம்ம இதுதான் இந்த டைமில் தான் வீடு வாங்கினாங்க இடம் வாங்கினாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா பெரிய க்வெஸ்சன் மார்க். ஆனால் இது எல்லாமே தெரிஞ்சு போச்சு ஆன்சர் நமக்கு. அந்த தெரிஞ்சு போன அப்புறம் வந்து நம்ம ஓகே ரெண்டாம் இடத்துக்குரியவனுடைய தசா புக்தி நடக்குது, அந்த டைமில் வீடு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அதெல்லாமே ஜஸ்டிஃபிகேஷனாக தான் இருக்கே தவிர, ஆனால் இந்த டைம்லாம் இவர் பண்ணுவார் அப்படின்றதுக்கு உண்டான விஷயம் வந்து இந்த பாரம்பரியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எங்கேயாவது வருதா அப்படின்னு தேடி பார்க்கும்போது அது பெரிய க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. அது ஏஎல்பி முறையில் சார் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அவருடைய 2000 வந்து ஏஎல்பி என்னவா எடுத்துக்கிறேன் அப்படின்னா துலாமா நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா இதே அச்சு சத்யநாராயணன் சார் இந்த ஏஎல்பிலையும் அவங்க வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்க இதை பற்றியான நிகழ்வுகள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ லக்னம் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னா 1, 2, 3, 4 லக்னாதிபதி எங்கே இருக்கார், வேறு ஒன்றுமே கிடையாது. அவருக்கு இந்த 10 வருட காலங்கள் 4 இடம் தொடர்பான யோகத்தை கொடுக்கும். அப்போ லக்னாதிபதி யார், அட்டமாதிபதி யார், எங்கே இருக்கார், 4. அப்போ அவருக்கு திடீர் குருட்டு அதிர்ஷ்டத்தில் ஒரு இடம் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது இந்த லக்னத்துக்கு இப்போ சந்திர தசை, இப்போ அது ஒரு உங்களுடைய விஷயத்தையும் சந்திர தசை யார், 1, 2, 3, 4, 5, 6 இவர் கடன் வரணும்னு விதி. அப்போ யார் மூலம் வரணும், இந்த ரெண்டு குடையன் யாரோட சேர்ந்திருக்கு, சனி ராகு சேர்ந்து 2 இருப்பது. ஏன்னா ராகு புத்தி ராகு அந்தரத்தில் அது ஒரு யோகத்தை கொடுக்கும். இது நம்ம வந்து தசா புத்தியில் வச்சு சொல்கிறது. இப்போ இந்த லக்னத்துக்கு என்ன சுவாதி நட்சத்திரம் 4 பாதம் கடன் வந்தே தீரணும். சுவாதி நட்சத்திரம் 4 பாதத்தில் கடன் வந்து எப்படியாச்சும் நெரிக்கணும். அப்போ என்ன பண்ணுவார் இவர், இவருடைய நேரம் என்ன பண்ணியிருக்கு, எதிர்பாராத குருட்டதிஷ்டம். அதே மாதிரி ஏஎல்பியில் இன்னொரு ரூல் இருக்குது, இந்த துலா லக்னத்துக்கு 6 சந்திரன் இருந்து அதேமாரி ராகு தசையோ ராகு புத்திரமோ ராகு புத்தியோ போணுச்சுன்னா, அதுவும் குறிப்பாக 4 பாவம் சுவாதி 4 பாவம் போகணும், 6 சந்திரன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் எதிர்பாராமல் அமையும்.
இது அட்சய லக்ன பத்தி படித்த நண்பர்களுக்கு தெரியும். வேற ஒண்ணுமே இல்லை சார், ஆறுல சந்திரன் சார், கண்டிப்பா அவருக்கு வீடு உண்டு. அதேமாரி லக்னாதிபதி நாளில் இருக்கு சார், அவர் வீடு வண்டி வாங்கணும், எதிர்பாராத திரு திடீரத்தில் யோகத்தை கொடுத்துருவோம். மூணே விஷயம் தான் சார் இதில். லக்னாதிபதி நல்லா இருக்காரு, ஆறாம் வீட்டில் சந்திரன் இருக்கு, ரெண்டாம் வீட்டில் ராகு இருக்கு. இந்த மூணு விஷயமும் அதுவும் சுவாதி நாலாம் மாதம் போகும்போது அவர் என்ன பண்ணுவார், ஆறாம் வீட்டை இண்டிகேட் பண்ணுவார், கடன் வம்பு வழக்கு நோய் வரணும். அப்போ இவர் வந்து கடனாக மாற்றிருக்காரு, இடத்த வாங்கி கடனாக மாற்றிருக்காரு. இப்போ இது என்ன செய்யும், செவ்வாய் வந்து லக்னத்தை பார்க்குறது, செவ்வாய் பூமிக்கு அரகன் செவ்வாய் லக்னத்தை பார்க்கும்போது அந்த திருமணம் ஆனத்துக்கு போகிறது அவரோட வாழ்க்கை மாறிச்சு. ஆமாம், திருமணம் ஆனப்புறம் தான் அவர் வாங்கியிருக்காரு. அப்போ திருமணம் மனைவி என்ன குடும்ப ஸ்தானாதிபதி என்ன இந்த லக்னத்தை வந்து செவ்வாய் பார்வை இருக்குது. அவள் குடும்ப ஸ்தானாதிபதி குடும்பத்தை பார்க்கும்போது செவ்வாய் எட்டாம் பார்வை லக்னத்தை பார்க்கும், ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது குடும்பத்தின் மூலமாகவே அது வாங்கப்படுது. குடும்பத்தின் பேரில் அவர் ஜாயிண்டாகவே இந்த இடத்த வாங்குறாரு அவர். ஓகே, சின்ன சின்ன விஷயங்கள் இது உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஜோதிடத்தை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய நண்பர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் நிறைய நண்பர்கள் இருக்கீங்க, உங்களுடைய ஜாதகத்தை வந்து நம்ம ஒரு முறையில் எடுத்துங்க. இப்போ பாரம்பரிய முறையிலையும் இருக்குங்க, ஏஎல்பி சாஃப்ட்வேர் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, நீங்கள் அதில் வந்து உங்களோட டேட்டா பர்த்து டைம் ஆஃப் பர்த்து போட்டுட்டு உங்களுடைய நடந்த நிகழ்வுகள் எனக்கு தெரியும், கையில் அடிபட்டிருக்கும், காலில் அடிபட்டிருக்கும், ஆப்ரேஷன் ஆகியிருக்கும், இடம் வாங்கியிருப்பீங்க, வெளிநாட்டு போயிருப்பீங்க, வேலை கிடைச்சிருக்கும், வேலை கிடைக்காமல் இருக்கும், படிச்சிருப்பீங்க, டிஸ்கன்யூ ஆகிருக்கும், இப்படி நிறைய நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். அந்தமாரி போட்டு இதேமாரி ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்சலக்கண பத்ததியில் நாங்கள் ஏழு பிளக்கணும் துலாம், அதுவும் நாலில் சுக்கரன் இருக்குது, சந்திரன் ஆறில் இருக்குது, ராகு ரெண்டில் இருக்குது, காரணத்தினால இந்த ஜாதகம் இடம் வாங்கியிருக்காரு, செவ்வாய் பார்வையில் இருக்குங்கிற காரணத்தால் இவர் இடம் வாங்கியிருக்காரு. இன்னொரு விஷயம், நாலாம் இடத்துக்குரியும் ரெண்டாம் இடத்துல இருக்கு, ரெண்டாம் வீட்டில் இருக்கார். அப்போ ஆட்டோமேட்டிக் யோகத்தை கொடுத்து ஏற்று வரும். அது சனியோட பார்வையும் சுக்கரன் மேலே இருக்குங்கிறதும் ஒரு பார்வை யோகத்தை கொடுக்கும். நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அதில், ரொம்ப சந்தோஷம், நன்றிங்க. வணக்கம் சார்.